வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோ தமிழ் என்டர்டெயின்மெண்ட். நம்மளோட போக்கிமான் யுனைட் கேம் பிளேல பாருங்க, இன்னைக்கு ஒரு தீப்பொறி பறக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேம் பிளே தான் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமாங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் போக்கிமான் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கேம் பிளே வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பனி வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட் போக்கிமான், இது வந்து ஒரு ஃபயர் டைப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கார்பனியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து எவால்வ் பண்ண வைக்கணும். கடைசி உருமாற்றமாக நமக்கு வந்து சிண்டரேஸ் வந்து கிடைக்கும், அதனுடைய பவர்ஸ் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இந்த மேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். வெல், நம்மளோட ஸ்கார்பனியோட வீடியோ வந்து போடுறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போ பார்த்தாலுமே என்னோட ஃபேவரட் போக்கிமான் சொன்னேன், பிகச்சு, சாரிசர்ட், ஸோ அவங்க எல்லாத்தையும் வச்சு தான் வந்து நான் விளாண்டு கேம் பிளே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி விளாண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா மற்ற போக்கிமான்ஸை வந்து நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அன்லாக் பண்ணி நான் வந்து விளாட முடியறதில்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து லேட் ஆயிடுச்சு. பட் இதுவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு பல நாள் ஆயிடுச்சு, ஏன்னா இப்போ வந்து புது அப்டேட்டையும் கூட வந்துருச்சு. அசுமேரியில் எல்லாமே கூட அப்டேட்டில் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அதனுடைய வீடியோவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து நம்மளோட போக்கிமான்ஸ் வந்து அன்லாக் பண்ண வேண்டியதில்லை. ஆஃப்லைனில் எந்த விதமான போக்கிமான்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்ட்டு வந்து நீங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து அசுமேரியில் வந்து நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கவே நம்மளோட ஸ்கார்பனி பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆயிடுச்சு. இன்னும் எப்படியாச்சும் வந்து கொஞ்சம் முயற்சித்தாவே போதும், நம்மளோட ஸ்கார்பனி வந்து ஃபைனல் எவல்யூஷனுக்கு வந்து தயாராகிடும், அதாவது சிண்டரேஸாக உருமாறிடும். ஸோ அப்படி உருமாறிடுச்சு அப்படின்னா வேற லெவலில் இருக்கும், ஏன்னா இப்போ வந்து எம்பரும் லோ ஸ்வீப்பும் தான் வந்து இருக்குது. வெல், இது மட்டும் சிண்டரேஸாக உருமாறிடுச்சு அப்படின்னா இதுக்கிட்ட செம்மையான ஒரு பவர் வந்து கிடச்சிரும், அதாவது ஃபைரோ பால் வந்து கிடச்சிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா தாறு மரம் இதுக்கு வந்து ஒர்க் ஆகும். சிண்டரேஸ் வந்து உண்மையிலேயே வந்து பவர்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த கேம் பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ஒர்த்துன்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பொறி கிளப்புனாவே போதும் ஆப்பனன்ஸ்க்கு வந்து சும்மா ஃபயர் வந்து பத்திக்கிட்டு எரியுன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீக்காயம் வந்து பட்டு அந்த எம்பருக்குண்டான வேலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கிற போது நம்ம வந்து ஈஸியாக ஆப்பனன்ஸ் வந்து அடித்து டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சிண்டரேஸ் வந்து ஒரு நல்ல போக்கிமான் தான் வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த கேம் பிளே பொறுத்த வரைக்கும் ஓகே, இது வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதை விட இன்னுமே நல்ல ஃபயர் டைப் உள்ள நல்ல நல்ல போக்கிமான்ஸ் வந்து இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் ஸ்பீடாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர்ட் போக்கிமானான டலோன் ஃப்ளேம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீடான போக்கிமான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கிட்ட நல்ல நல்ல ஸ்கில்ஸ் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய ஹை ஃப்ளையிங் மூவ்ஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஸ்பீடு போக்கிமான்ங்கிறனால நல்ல ஸ்பீடாக வந்து கேம் பிளேயில் வந்து விளையாடுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்மளோட டலோன் ஃப்ளேமோட கேம் பிளே பார்க்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட வந்து பேட்டில் பண்ணியிருப்பேன், சாரிசர்ட் வெர்சஸ் டலோன் ஃப்ளேம் அப்படின்ட்டு வந்து ஒரு பேட்டில் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் வந்து கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பாருங்கள், அந்த வீடியோ வந்து உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிண்டரேஸ் வந்து சூப்பராக வந்து எவால்வ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளேம் சார்ஜ் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஃபைரோ பால் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிளேஸ் கிக் வந்து கற்றுக் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் ஃபைரோ பால் வந்து இன்னும் ஹெவியாக வந்து அட்டாக்ஸ் வந்து விழுகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து நான் வந்து ஃபைரோ பால் வந்து செலக்ட் பண்ணேன். பட் இல்லை நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து அடிக்கிற மாதிரி வந்து மூவ் செட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா பிளேஸ் கிக்கும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நோ ப்ராப்ளம்னே வந்து சொல்லலாம், நாட் அ ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டாப் சைடில் இருக்கேன், எப்போவுமே வந்து பாட்டம் சைடு வந்து போவேன். பாட்டம் சைடு வந்து இன்றைக்கி ஏன் போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்தது ஒரு ஃபயர் டைப் போக்கிமான். கீழே பாட்டம் சைடில் இருக்கிறது யார், ரெட்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டைப்பு. ஸோ நமக்கு வந்து ஆகவே ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நான் வந்து டாப் சைடு வந்தேன். டாப் சைடு வந்ததுனால பாருங்கள் ரோட்டம் வந்து அடித்து காலி பண்ணிட்டோம், ஏன்னா அது வந்து ஒரு எலக்ட்ரிக் டைப் தான். ஸோ நமக்கு வந்து இந்த அளவுக்கு பெருசாக ஆபத்தெல்லாம் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிண்டரேஸ் எடுத்துகிட்டு வந்து ரோட்டம் அடித்து காலி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டம் அதனுடைய வேலை வந்து செய்யறதுக்கு போயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து போய் நம்ம வந்து கோல் அடித்தோம் அப்படின்னா டக்குன்னு கோல் அடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம வந்து லேட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்டு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் இங்கே வந்த உடனே டேப் பண்ணுறேன், ஓகே கோல் அடித்தாச்சு. இதோட பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து 31 பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கோம். ஸ்கோர் பண்ணி முடிச்சு அடுத்த செகண்டே பாருங்கள் நம்மளோட ஆப்போனன்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன் கூட எனக்கு சப்போர்ட்டுக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்துட்டார், அதாவது ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, என்னோட டீம்மேட் அன்னோன் மெம்பர்னே வந்து சொல்லலாம். ஸோ அவர்
வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்போனன்ஸ் கூட சண்டை போட்டிருக்கோம். இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி பல மாதம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அசுமரிலோட அப்டேட்டே வந்துருச்சு. சரி, கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அசுமரிலோட வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி டியூரலோட நான் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருந்தேன், பட் எனக்கு வந்து டைம் கிடைக்கல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஸ் கேமில் வந்து நான் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டேன். ஏன்னா அதில் வந்து நிறைய மிஷன்ஸ் வருது, ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கும் போயிட்டுருக்கறனால ஸோ அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு WWE சாம்பியன்ஸ் கேமில் என்னோடய மிஷன்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கிறனால என்னால் வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் வந்து கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, என்னோடய வீடியோஸ் எல்லாமே போடுறதுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. முடிஞ்சளவுக்கு என்னோடய ஒர்க் ஷெடியூலும் வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படியாச்சும் வந்து வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து அசுமரிலோட வீடியோவோ அல்லது டியூரலோடனோட வீடியோவோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக இந்த கோல் அடித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த செட் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்போனன்ட் கிட்ட இன்னும் மூணு போஸ்ட்டு தான் வந்து பாக்கி இருக்குது. நம்மக்கிட்ட பாருங்கள் அப்படியே வந்து அஞ்சையும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து சூப்பராக டாமினேட் பண்ணி விளாட்றோம்னே சொல்லலாம். வெல், நீங்கள் இந்த மாதிரி சிண்டரேஸ் எடுத்துகிட்டு போய் தீப்பொறி வந்து கிளப்பி விட்டு இந்த மாதிரி வந்து செம்மையான ஒரு கேம் பிளே வந்து விளாண்டுருக்கீங்களா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கேம் பிளேயில் எந்த போக்கிமான் வந்து ரொம்ப ஃபேவரட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த இந்த கேம் பிளேயில் வரக்கூடிய எது டாமினேட்டடான கேரக்டர் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்த அப்டேட்டில் டாமினேட்டடான கேரக்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டியூரலுடன் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக வந்திருக்கக்கூடிய அசுமரில் வந்து ஓரளவு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அதனுடைய மூவ் செட்ஸ் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து தெரிய வரும். என்னென்னா பல்பசாரோட இதுதான் வந்து அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அது வந்து கிராஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து வாட்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும்தான் வந்து வித்தியாசம். பட் எல்லா போக்கிமான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்டு மைனஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ப்ளஸ், இதுதான் வந்து மைனஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லவே முடியாது. பட் ஒரு சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க, அவங்க வந்து நம்ப முடியாத அளவுக்கு கூட அடிப்பாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து ஹூப்பாவோட கேம் பிளே எல்லாமே வந்து விளாண்டு அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதனுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர் தான், பட் அது வந்து வேற லெவலில் வந்து ஒர்க் பண்ணும் இந்த கேம் பிளேயில். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் போக்கிமான் தான் வந்து நல்லா விளையாடும், அல்லது ஒரு ஸ்பீடான ஒரு போக்கிமான், அல்லது ஒரு டிஃபெண்டரான ஒரு போக்கிமான் வந்து எடுத்தால் தான் நமக்கு வந்து ஹெல்த் குறையிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் நம்மளால் வந்து பெருசாக விளாட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு. ஒரு சப்போர்ட்டிங் போக்கிமான்னாலையும் வேற லெவலில் வந்து கேம் பிளே வந்து விளாட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு கேம் பிளேயும் வந்து நீங்கள் விளாடும் போது ஒவ்வொருத்தராக நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் விளாண்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும் எந்த போக்கிமான் வந்து பவர்ஃபுல், எந்த போக்கிமான் வந்து பவர்ஃபுல் இல்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேம் பிளே விளாடும் போது உங்களுக்கு பிடித்த ஒவ்வொரு போக்கிமான்ஸ் வந்து சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மூவ்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து தப்பான மூவ்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க, அதாவது அவங்களுக்கு நல்ல நல்ல மூவ் செட்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அதுக்கோசரமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் மூட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒரு போக்கிமான் செலக்ட் பண்ணுங்கள், ரெண்டு மூணு டைம் கூட விளாண்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த மூவ் செட்ஸ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், எது வந்து பவர்ஃபுல்லான மூவ்ஸ் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லுக்காரியோ எடுக்கும்போது எனக்கு போன் ரஷ் அடித்தா எனக்கு வந்து சுத்தமாக அடிக்கவே தெரியாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு மூவ் செட்ஸ் வந்து நான் எடுத்துக்குவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்டர் டைப் போக்கிமான கிரே நிஞ்சா எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு வந்து சர்ஃப் வந்து கொடுத்தா எனக்கு பெருசாக வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வாட்டர் ஷூரிக்கன் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு மூவ் செட்ஸுமே வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிகச்சு நான் செலக்ட் பண்ணும்போது தண்டர் போல்ட் வந்து யூஸ் பண்ணால் ஓகே ஒர்க் ஆகும், பட் ஆனால் அதை விடவே பார்த்திங்கன்னா வோல்ட் டேக்கிள் வந்து வேறு லெவலில் வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வந்து கன்வீனியண்ட்டான ஒரு மூவ் செட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எலக்ட்ரோபாலும் வோல்ட் டேக்கிளும் வந்து செம்மையான ஒரு காம்போவை எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன காம்போஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எது பெர்ஃபெக்டாக தோணுதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் விளாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்ட்ரெச்சில் நம்ம வந்து ஜாப்டாஸை வந்து டிஃபீட் பண்ணி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜில் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல் அடித்தாவே போதும், டபுள் மடங்காக வந்து கோல் வந்து அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் 50 கோல் அடிச்சிருக்கேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா 100 காட்டுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். வெல், கரெக்டாக நம்ம வந்து கோல் அடிச்சுட்டு வர்றோம், டலோன் ஃப்ளேம் வந்துச்சு, அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபீட் பண்ணிட்டோம். அது என்னதான் ஸ்பீடாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
தீப்பொறியை கிளப்பி நம்ம வந்து டலோன் ஃப்ளேமையும் வந்து டிஃபீட் பண்ணிட்டோம் பாருங்கள். நம்மளோட சிண்டரேஸ் வச்சு டலோன் ஃப்ளேமை கூட டிஃபீட் பண்ணியிருக்கோம்னா பாருங்கள், இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த கேம் பிளேயில் பொறுத்த வரைக்கும் சிண்டரேஸை விட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டலோன் ஃப்ளேமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபயர் டைப் போக்கிமான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதனால் வந்து ஹை ஃப்ளையிங் மூவ்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ண முடியும், பட் இதனால் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பொறி மட்டும்தான் வந்து கிளப்பி அடிக்க முடியும், பட் அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி டிஃபீட் பண்ணும் ஆப்போனன்ட்ஸை. ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம்ஸ் அப் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உண்மையிலேயே வந்து அட்டகாசமாக டாமினேட் பண்ணி விளாண்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லீடர் போர்டும் வந்து தெரிஞ்சிருச்சு. வெல் இதில் பாருங்கள், நம்மளோட ஆப்போனண்ட் வர நம்ம வந்து டபுள் மடங்கு ஸ்கோர் எடுத்து நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேட்ச் வந்து சூப்பராக வந்து வின் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.